நான் உங்க கையல். இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 19 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்ம ஹீரோயின் அழுதுட்டே ஓடி வரத காட்டுறாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் இருக்கு. ஸ்கூல் பக்கத்துலயே தண்ணி அடிச்சு ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்க தெரியுமா, அந்த சீன் அப்படியே ரீக்ரியேட் பண்றாங்க. அங்க ஒரு போட்டோ ஷூட் வைக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஐடியா இல்ல? லவர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணா தெரியும் எப்பவுமே ஹரிஷ் சுத்திக்கிட்டே இருந்தானே கூட, இது எப்ப நடந்துச்சு? ஒண்ணுமே புரியலே. கல்யாணத்துக்கு முன்னாடியே வா. சரி ஓகே. இத பாத்துட்டு அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஐயோ என் மகன் பிறக்க போறான் அப்படின்னு அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. இங்க சீனை கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. ஹரிஷ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான். நர்ஸ் தான் வழுக்க டைம் எடுத்துட்டு வந்திருப்பா. என்னாச்சு டாக்டர்னு கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் காட்டுது. இப்ப பத்தியா நான் சொன்னேன்ல, நான் நார்மலா தான் இருக்கேன், சின்ன அடிதான், மருந்து போட்டா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீனை கட் பண்ணா இங்க ஹரிஷ் அம்மா பாக்க வந்திருக்கான். அவ வந்து கன்சீவா இருக்கத சொன்னதும் ஹரிஷுக்கு அவங்க பாருங்க கண்ணு ஃபுல்லா ரெட் ஆயிடுச்சு, அப்படி ஒரு அழுகு அழுகுறான். அவளுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, ஐ நீ பிறக்க போறடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு அப்படி ஒரு சந்தோஷம் வெளியில காட்டிக்கல. சானியாக்கு அப்படி ஒரு ஹாப்பி. ஆனா மனசுக்குள்ள ஹரிஷ் தான் அவ்வளவு அழுதுட்டு இருக்கான். ஏன்னா பிறக்க போறது இவன் கிடையாது இல்ல, இவன் வந்து சீனியருக்கும் நம்ம சானியாக்கு தான் பிறந்த பையன். இது வந்து அக்ஷயோட குழந்தை, அப்ப வேற யாரும் ஒரு பையன் தான் பிறப்பான். சோ இது எதுவுமே சானியாக்கு தெரியாம அவளும் குழந்தை பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கா. இத தூரத்துல இருந்து அக்ஷய் பாத்திர என்ன சொல்றதுன்னு தெரியாம வெளியில சிரிக்கிறான், உள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சு நர்ஸ் என்ன பண்றா, வயிற்று கிட்ட வச்சுட்டு அதுக்குள்ளேயே சவுண்ட் கேக்குறாங்களாமா, ஏ சூப்பர் டே அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறத ஹரிஷ் பாத்துட்டே அழுதுட்டே இருக்கான். இப்ப வேகமா திரும்ப இந்த போட்டோ ஷாப்க்கு வரான். இந்த போட்டோ எனக்கு கொடுக்குறீங்களா பிளீஸ், இது எனக்கு ரொம்ப மெமரபிள் அப்படின்னு சொல்றான். உடனே இந்த போட்டோ பாத்துட்டு, இந்த போட்டோவை நான் ஒரு நாளே எடுத்துடலான் இருந்தேன், பட் இத வழுக்க டைமா என்ன மாட்ட சொன்னதே அக்ஷய் தான். எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு, நீ ரொம்ப லக்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லா விஷயம் எல்லாம் சொல்லிருக்க மாட்டான், பட் பாசமா இருக்கிறது சொல்லிருப்பான். அப்படி இந்த சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம சானியாவை காட்டுறாங்க. அவ பாட்டுக்கு சிப்ஸ் பப்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்நாக்ஸா சாப்பிட்டு இருக்கா. ஏய் குழந்தை என்ன ஆகுறது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிப்ஸ் பாக்கெட்டா பேக் பண்ணிட்டு இருக்கான். நான் இது ஒண்ணு மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கியூட்டா அந்த ஒண்ணு மட்டும் எடுத்து வாயில வச்சுக்கிறா. இவ அழகா சந்தோஷமா இருக்கிறத அக்ஷய் பாத்துட்டு சிரிச்சுட்டே இருக்கான். அவன் முன்னாடி சிரிச்சிட்டு இருக்கான். அந்த மனசுக்குள்ள அக்ஷய்க்கும் அப்படி ஒரு கஷ்டம் இருக்குது. அப்படி இந்த சீனை கட் பண்ணி வீட்டுக்கு வரான் ஹரிஷ். இப்ப சானியா நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டு போர்வை எல்லாம் போட்டு விட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப பக்கத்துல பார்த்தா அவனோட போட்டோ வச்சுட்டு ஒரு குட்டி டைரி மாதிரி எழுதி வச்சிருக்கா. அதை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹரிஷ் எந்த வருஷத்துக்கு இங்க வந்தான், என்னென்னலாம் நடந்துச்சு, இவ எவ்வளவு சந்தோஷமா இருந்தா, யாருமே இல்லாதப்ப எனக்கு என் குழந்தை இருந்தான்னு சொல்லிட்டு ஹரிஷ பத்தி அவ்வளவு அழகா டைரியில எழுதி வச்சிருக்கா. இத பார்த்துட்டு ஹீரோக்கு அவ்வளவு அழுகு வருது. சத்தத்துல சானியா முழிச்சிட கூடாதுன்னு வாயில கை வச்சுட்டு செம்மையா அழுகுறான். இந்த சீன் பாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, விஷுவலா பார்த்தா நீங்களும் கண்டிப்பா கண்ணு கலங்குவீங்க அப்படி இந்த சீனை சோகம் முடிக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு மேரேஜ். ரொம்பவே கியூட்டா மேக்கப் பண்ணிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு இருக்காங்க. இங்க ஹரிஷும் அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கான். சோ எல்லாருமே இன்வைட் பண்ணிருக்காங்க. அங்க சீனியர் இருக்காங்க, அந்த சப்பமுக்கி இருக்கா, ஃப்ரெண்ட் இருக்கான்னு ஏகப்பட்ட பேர் எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ ஒருத்தன் வந்து சொல்றான், உங்க அப்பா உங்க ரெண்டு பேரும் அப்பாவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மட்டையாயிட்டாங்க அப்படின்னு சொல்றா. இப்ப சஹானியா சொல்றா, எனக்கு
எனக்கு இது எப்பவோ தெரியும், இதுக்கு ஒரு நான் இன்னொரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ் அவனுக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்துட்டு கையை புடிச்சிட்டு வந்து கூட்டு வருவாங்க தெரியுமா மேரேஜ் அப்போ. சாது வந்து ஹரிஷ் தான் பண்ணணும்னு சொல்லிடுவா, என்னது நானா என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் ஹரிஷ் தான் அப்பா மாதிரி அவளை கை பிடிச்சு கூட்டிட்டு வந்து அக்ஷய் கையில சேர்த்து வைக்கிறான். அப்படியே ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா மேரேஜ் நடக்குது, அழகா கிஸ் பண்ணிட்டு அவங்களோட லைஃப ஸ்டார்ட் பண்றாங்க. இத தூரத்துல இருந்து ஹரிஷ் பார்த்துட்டு ஆனந்த கண்ணீரோட எப்பவுமே நீங்க ஹாப்பியா இருக்கணுமா, இந்த விஷயத்துக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன், இனிமே நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருங்க அப்படின்னு சிரிச்சுட்டே அழுதுட்டே கிளாப் பண்றான். இப்ப கொஞ்ச நேரத்துல அவனுக்கு இன்னமும் ஆகுது, பிளர் ஆகுது, அம்மாவோட பழைய ஞாபகம் வருது. அம்மா இறந்தாங்க தெரியுமா, சானியா ஃபியூச்சர்ல இறந்து போனால அந்த சீன் அப்படியே காட்டுறாங்க. இங்க அப்படி ஹரிஷ் டோட்டலா மறைஞ்சு போயிடுறான், எங்க போனானே தெரியல. இதோட இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின காட்டுறாங்க, அப்படி ஒரு சந்தோஷம். இவ திரும்பி திரும்பி பாத்துக்கிறா, எங்கடா அவனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கா. அக்ஷய்க்கு புரிஞ்சு போயிடுது, ஒண்ணுல இங்கதான் எங்கேயாவது இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கன்வின்ஸ் பண்றான். ஃபங்க்ஷன் நல்லபடியே முடியுது, மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கூட நம்ம ஹரிஷுக்கு தான் கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கான், ஆனா அவன் எடுக்கவே மாட்டான். என்ன செடி அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க, அவங்களுக்கும் ஒன்னும் தெரியல. வேகமா போன தூக்கி போட்டுட்டு ஹரிஷ் எங்கடா இருக்க, இங்க பாரு அம்மா கூப்பிடுறேன் பாருன்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிடுற மாதிரி கத்திக்கிட்டே ஓடி வரா. போன் அடிச்சு பாக்குறா, சுத்தமா ரிங்கும் போல. அவளுக்கு பயம் வந்துருச்சு, திரும்ப என்ன விட்டு போயிட்டானா அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டு அழுதுட்டே இருப்பா. இப்ப இந்த நேரத்துக்கு அக்ஷய் வரான், இவன் கிட்ட ஒரு டைரி கொடுத்துருப்பான், அதை எடுத்துட்டு வந்து சானியா கிட்ட கொடுக்கறா. அதை ஓபன் பண்ணி படிச்சு சானியா தேம்பி தேம்பி அழுகுறா. இந்த டைரியில தான் எல்லா விஷயத்தையுமே ஹரிஷ் எழுதி வச்சுட்டு போயிருப்பான். அதை பார்த்ததும் அவளால தாங்கிக்கவே முடியல. அம்மா எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க என்ன பாதுகாக்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தீங்கன்னு நான் கூடவே இருந்தே பாத்திருக்கேன், ஆனா இனிமே உங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்காது, நான் போயிடுறேம்மா, உங்களை பாத்துக்க, உங்களை நல்லா பாத்துக்க அக்ஷய் இருக்காரு, ஆனா உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்க போகுது, அவங்கள பாத்துக்கோங்க, நான் இனிமே உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்டா அதுல எழுதி வச்சிருக்கான். அண்ட் முக்கியமான விஷயம், நான் உங்களுக்கும் அக்ஷய்க்கும் பிறக்கல, உங்களுக்கும் சீனியருக்கும் தான் பிறந்தேன் அப்படின்னு அவன் என்னென்னலாம் இவளுக்கு கொடுமைப்படுத்தினாங்கிற எல்லா விஷயத்தையும் எழுதியிருக்கான். இதை பார்த்துட்டு சானியாவில தாங்கிக்க முடியுமா, பாவம் தேம்பி தேம்பி அழுகிறா. அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க, ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. கொஞ்ச நாள்ல அக்ஷய்க்கும் சானியாக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஹரிஷின் ஒரு பையன் வந்தான், ஹரிஷின் ஒரு பையன் ஃபியூச்சர்ல இருந்து வந்தான், இதெல்லாம் நமக்கு நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. அவங்க வர்க்க பாத்துட்டு இருக்காங்க. இப்ப லேப்டாப்ல நம்ம பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹரிஷின் ஒரு நேம் வருது, அவங்கள அறியாம இந்த பேர் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அதே பேரை இவளோட குழந்தைக்கு வைக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எண்ட் எபிசோட் இருக்கு, போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் அண்ட் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் சொல்ற நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.